அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். சிதம்பரம் அருகே உள்ள சீமுட்லூர் கிராமத்தில் கன்னி திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு திருமுனையிலும் ஒரு ஆண் கன்னி சிலையும் ஒரு பெண் கன்னி சிலையும் வைக்கப்பட்டு அதற்கு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் கும்மி அடித்தும் ஆட்டமாடியும் பாட்டு பாடியும் கன்னி சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கிராம எல்லையில் உள்ள வெள்ளாற்றில் கரைக்கப்பட்டன. கல்யாணமாக ஆண்களோ பெண்களோ இந்த கன்னியை தூக்கி ஆற்றில் கரைத்துவிட்டால் மறு வருடமே கண்டிப்பாக திருமணம் ஆகிவிடும். காஞ்சிபுரம் மாவட்டம் ராஜகுலம் அருகே காதலியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆத்திரமடைந்த நபர் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பென்ஸ் காரை தீ வைத்துக் கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தர்மபுரியைச் சேர்ந்த மருத்துவரான கமலேஷ்குமார் என்ற அந்த நபர் பென்ஸ் காரை பெட்ரோல் ஊற்றி எரித்ததில் கார் முற்றிலும் எரிந்து நாசமானது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தன்னோட கிராமத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமா பிசினஸ் பண்றாரு. கிராமத்துல இருந்தே பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக ஈமுக்கோழி ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன. லெசியாங் மாகாணத்தில் உள்ள நிங்போ நகரின் சாலையில் ஏராளமான கார்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது சாலைக்கு வந்த ஈமுக்கோழி ஒன்று திடீரென கார்களுக்கு நடுவே ஓட ஆரம்பித்தது. இதனால் ஈமுக்கோழி மீது மோதாமல் இருக்க வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்ல வேண்டியதானது. பிரபல சண்டை பயிற்சி இயக்குநர் ஜூடோ ரத்னம் காலமானார். அவருக்கு வயது 92. தென்னிந்திய திரையுலகின் முன்னணி சண்டை பயிற்சி இயக்குநராக பலம் வந்தவர் ஜூடோ ரத்னம். ரஜினி, கமல் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களின் படங்களில் இவர் பணியாற்றியுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என 1500 திரைப்படங்களுக்கு மேல் சண்டை பயிற்சியாளராக பணியாற்றியுள்ளார். குடியாத்தத்தில் உள்ள இல்லத்தில் வசித்து வந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக ஜூடோ ரத்னம் உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு திரையுலகினர், ரசிகர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் 351 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. சபரிமலையில் டிசம்பர் 27 மண்டல பூஜை, ஜனவரி 14 மகரவிளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இந்நிலையில் பக்தர்களின் காணிக்கை, அப்பம், அரவணை விற்பனை போன்றவற்றின் மூலமாக சபரிமலை கோவிலுக்கு இந்த ஆண்டுக்கு 351 கோடி ரூபாய்க்கு வருமானம் கிடைத்திருப்பதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் காணிக்கை நாணயங்கள் எண்ணக்கூடிய பணி இன்னும் முடிவடையவில்லை என்றும் 1/4 மட்டுமே இதுவரை எண்ணப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 70 நாட்களாக நாணயங்களை எண்ணக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் சோர்வு அடைந்ததால் அவர்களுக்கு தற்போது ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு கூறியுள்ளது. வரும் 5 முதல் நாணயங்கள் எண்ணும் பணி மீண்டும் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகல் அறிவித்துள்ளார். ஜக்தல்பூரில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர், பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் அறிவித்தார். மாநிலத்தில் வேலைவாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்ததுடன் இந்த திட்டம் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் கார் ஷோரூமில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் நெருப்பை கக்கியவாறு வான் நோக்கி புகைகள் எழும்பின. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்தனர். தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு கட்டுக்கடுங்காமல் எரிந்த தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் ராணுவத்தினரால் 9 பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆயுதக் குழுவின் ஆதிக்கம் நிறைந்ததாக கருதப்படும் ஜெனின் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் ராணுவத்தினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த மோதலில் மூதாட்டி உட்பட 9 பாலஸ்தீனர்களை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தினரின் தேடுதல் வேட்டையில் இதுவரை 29 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பிராங்க் வீடியோக்களை வெளியிட்ட ராகுல் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பிராங்க்ஸ்டர் ராகுல் என்ற யூடியூப் சேனல் மூலமாக ஏராளமான பிராங்க் வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமடைந்தவர் ராகுல்.
அவர் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் துணி கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் அறிவாளை காட்டி மிரட்டும்படியான காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் ரோஹித் குமார் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்.